ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி அக்ஷி. என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு ஆர்த்தி அக்ஷின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆகும். சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சை நம்ம வீட்டிலையே வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். உலர் திராட்சை வந்து நம்ம வீட்டிலையே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து உலர் திராட்சை செய்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் திராட்சை எடுத்து இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா நீள நீளமாக இருந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம உலர் திராட்சை செய்ய போகிறேன். இப்போது இது நல்லா மூணு தடவை நல்லா கழுவி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்குள்ள நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கழுவி வச்சுட்டு இதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த தண்ணி ஊற்றி அந்த உப்பு தண்ணியிலேயே வந்து திராட்சை ஊறுற அளவுக்கு மூடி வச்சுட்டேன். மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா 15 நிமிஷம் திராட்சையை வந்து ஊற வச்சு மூடி வச்சாச்சு. பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து இப்போ திராட்சையை வந்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் மூணு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி கொதிக்குது. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அது திராட்சை, அதை எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து திராட்சையை வந்து போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திராட்சையெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். திராட்சை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டேன். ரொம்ப தோல் உரியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த திராட்சையை வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்த திராட்சை எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வந்து வைக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து வெயிலில் வச்சது. மூணு நாள் வந்து தொடர்ந்து வெயிலில் வைக்கணும், வச்சு வச்சு எடுக்கணும். இது வந்து Day 1. இப்போ பாருங்கள், வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டே வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் டே வந்து வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். செகண்ட் டே காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து திராட்சை வந்து வந்திருக்கு. நான் வந்து தேர்ட் டே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் திராட்சையை வச்சு எடுத்தேன். வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. செகண்ட் டே நல்லா காஞ்சிருச்சு. தேர்ட் டே வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான உலர் திராட்சை நம்ம சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. நல்ல நீல நீளமான திராட்சையாக இருந்தது. இது வந்து பெரிய திராட்சை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், திராட்சையை கழுவுறோம், தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு அதை எடுத்து அப்படியே ரெண்டு நாள் வைக்கும் போதே வந்து நல்லா ரெடி ஆயிடும். நான் மூணாவது நாளும் 2 மணி நேரம் வச்சேன். நம்மளோட சூப்பரான உலர் திராட்சை வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணியாச்சு சூப்பராக பாருங்கள். இனிமேல் நம்ம வீட்டிலையே செய்யலாம் உலர் திராட்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.